சக்தி விட்டு சீரியல் மே 1ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சக்தி இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு வெற்றியை அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து பூஜா வராங்க. பூஜா வந்துட்டு, இங்கே பாரு சக்தி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வெற்றி மேலே கையை வைப்ப, நகரடி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து பூஜை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சக்தி ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அப்போ நம்ம சக்தியை பார்த்துட்டு சரண்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நீ பொறுமையாக இருந்தியன்னா இதை விட அதிகமான வேலையெல்லாம் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை தடுத்து நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குழந்தைய நல்லபடியாக பெற்று வளர்க்க முடியும். ஒருவேளை உண்மையை மட்டும் சொல்லிட்டா அவ்வளோதான், உங்கள் வேலை எப்படி போகும்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பூஜா இருக்காங்கள்ல அவங்க வந்து நேராக சக்திக்கிட்ட, சக்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வெற்றிக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டைம் ஏற்கனவே கல்யாணம் ஆகும்போதும் நீ இதான் சொன்ன, ஆனால் கல்யாணம் நடக்கலை, வெற்றி என் கழுத்தில் தாலி கட்டினான், அதே மாதிரி நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜா முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நம்ம வெற்றி வந்து மணமேடையில் உட்காந்துருக்காரு. அப்போ பூஜாவை அழைச்சிட்டு வராங்க. பூஜாவும் வெற்றி பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ வெற்றி வந்து பூஜாவோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. இதை பார்த்துட்டு சக்தி சோகமாக நிற்கிறாங்க. அப்போ டக்குன்னு என்ன நடக்குதுன்னா, வெற்றி அந்த தாலியை வந்து கட்டாமல் அப்படியே தாலியை வந்து கீழே போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இது வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டதோடு நம்ம பூஜா கேட்குறாங்க, என்ன அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாரு சரண்யா கர்ப்பமாக இருக்கிறதுனால தான் சக்தி அவ தலையில் இவ்வளோ பெரிய பறியை போட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு. இது கேட்டதோட பூஜா சமய காண்டாகி, இங்கே பாருங்கத்த பார்த்தீங்களா, அந்த சக்தி நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா, உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவ, ஆனால் அவளை காப்பாற்றுறதுக்காக உங்கள் பொண்ணு சரண்யா வந்து பழைய தலையில் வாங்குறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரங்கநாயகி சொல்கிறாங்க, சக்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்போ பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, சக்தியை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு வெளியில் விரட்டுறதுக்காக வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம வெற்றி வந்து தடுக்கிறாரு, இங்கே பாரு பூஜா கையடி சக்தி மேலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு மாலையெல்லாம் கைட்டி தூக்கி வீசிட்டு, உன்னை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு உள்ளவளை நான் என்னால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பூஜா ஒழுங்கு மரியாதையாக சக்தி மேலேருந்து கையடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜா பயந்துக்கிட்டே சக்தியை பிடிச்சிருந்த கையை டக்குன்னு உதறி விடுறாங்க. அப்போ நம்ம விற்று சொல்கிறாரு, இங்கே பாரு சக்தி, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, ஆனால் உன்னை இத்தனை நாள் நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்ட்டு சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு வெற்றி.